South India Media Summit 2023 on August 1st at the Marriott Convention Center, Hyderabad. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை தமிழக அரசு விரைந்து விசாரிக்க வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசியோடும் கழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா அவருடைய ஆசியோடும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய மண்ணின் மைந்தர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஓபிஎஸ் அவருடைய ஆணையின்படி இன்றைக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விரைந்து விசாரித்து நடவடிக்கை வலியுறுத்தி நமது மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் மக்கள் நல்வர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களின் அருமைக்குரிய மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இருக்கிறார்கள். எல்லோரும் தயவு செய்து அமைதி காத்து எல்லோரையும் வருக 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 வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய டிடிவி அவர்கள் பேசுவார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் பேசுவார்கள். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை தமிழக அரசு விரைந்து விசாரிக்க வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்கண்ணன். ரமேஷ்கண்ணன், ஏற்கனவே சிபிசிஐடி இந்த வழக்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? கோடநாடு கொலை வழக்கை தமிழக அரசு விரைந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் நீதி கேட்டு தேனியில் நடத்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்றிருக்கிறார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இருவரும் முதன்முறையாக ஒரே மேடையில் தோன்றியிருக்கிறார்கள். அதாவது மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர் மறைந்த 2016 ஆண்டிற்கு பின் 2017 ஆண்டு ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களாவில் நிகழ்ந்த கொலை கொள்ளை இந்த வழக்குகளை விசாரித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த கோடநாடு கொலை வழக்கில் மெத்தன போக்கில் செயல்பட்டு வரும் தமிழக அரசை கண்டித்தும் இன்று தமிழகம் முழுவதும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தார். அதன்படி மாவட்ட தலைநகரங்களில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து வருகிறது. அந்த வரிசையில் இந்த தேனி பங்களாமேட்டில் நடைபெறும் இந்த ஓபிஎஸ் அழைத்திருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்றிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டங்களில் அதிமுக தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என ஏற்கனவே டிடிவி தினகரன் அறிவித்திருந்தார். அதன்படி திரளான அதிமுகவினர் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் திரண்டிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் டிடிவி தினகரன் பங்கேற்றிருக்கிறார். இந்த டிடிவி தினகரன் வருவதற்கு முன்பாகவே சற்று முன் ஓ பன்னீர்செல்வம் மேடைக்கு வந்துவிட்டார். அவர் வருவதற்காக காத்திருந்து இருவரும் மேடை ஏறி தொண்டர்களை பார்த்து கையசைத்திருக்கிறார்கள். தொண்டர்கள் ஆரவாரம் செய்து அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். ஜெயலலிதா மறைவிற்கு பின் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் முதன் முதலில் மேடை ஏறுவது இதுதான். ஏனென்றால் இந்த டிடிவி தினகரன் ஜெயலலிதா மறைவிற்கு பின் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் எதிரெதிர் துருவங்களாக இயங்கி வந்தார்கள். அதிமுகவில் நடந்த பொதுச் செயலாளர் பதவிக்கான போட்டி என்றாலும் சரி, அதற்கடுத்து சசிகலாவை முதல்வராக்குவது என்றாலும் சரி, இப்படி தொடர்ந்து நடந்த அதிமுகவின் பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில் டிடிவி தினகரன் 2018 ஆண்டு அவர் தனிக்கட்சி தொடங்கி அவர் ஒதுங்கி இருந்தார். இந்த சூழலில் தற்போது இந்த அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்ட பின் உச்சநீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பின்பும் தேர்தல் ஆணையத்தால் அவர் அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்ட பின் இந்த கொடநாடு வழக்கை கையில் எடுத்திருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடந்து வருகிறது. இன்னும் சற்று நிமிடங்களில் டிடிவி தினகரனும் இந்த ஓ பன்னீர்செல்வமும் இந்த மேடையில் பேச இருக்கிறார்கள். இந்த பேச்சானது தமிழக அரசியல் களத்தில் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை தமிழக அரசு விசாரிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து என்ன செய்ய இருக்காங்க? அதாவது ஏற்கனவே எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பொதுக்குழுவின் முடிவின்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பும் அதைத்தான் சொல்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் டெல்லியில் நடந்த பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் கூட அவர் அதிமுக சார்பில் பங்கேற்று அங்கு அந்த கூட்டணி அதிமுக சார்பில் அவர் பங்கேற்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தின் அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். இந்த சூழலில் அதிமுகவின் இந்த நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது செல்லும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய அதே கணத்தில் 2.5 கோடி தொண்டர்கள் என் பக்கம் என்று ஒரு சவால் விட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு நாம் பெரியகுளத்தில் உள்ள ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்டபோது தொண்டர்கள் மட்டும்தான், தொண்டர்கள் யார் பக்கம் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்த சூழலில் தான் அவர் கடந்த ஏப்ரலில் திருச்சியில் ஒரு மாநாட்டை நடத்தியிருந்தார் ஓ பன்னீர்செல்வம். அதிலும் திரளான மக்களை திரட்டியிருந்தார். இந்த அதிமுக தனக்குத்தான் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வரும் நிலையில் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் அதிமுக பொன்விழா ஆண்டு மாநாடு நடக்க இருக்கிறது. South India Media Summit 2023 on August 1st at the Marriott Convention Center, Hyderabad.